ஐயப்பனை வணங்குபவர்கள் ஒரு நாள் மிகப்பெரிய தெளிவு அடைவார்கள் என்பதுதான் உண்மை. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவர் என்ன சொல்றார் ஐயப்பன், ஏஷ்யத்தன்வந்திரி மாதா பிதா குருத்ரோபிஷத்தவங்க தம் சாஸ்தார அகம் வந்தே மகாவைத்தியம் தயாநிதம் சொல்றான். அங்க உயிராகினையே அபிஷேகம் செய்து தன் உயிரை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து தன் உடலை அங்கே எரித்து புதிய மனிதனாக புதிய பிறப்பெடுத்து ஒருவன் சபரிமலையிலிருந்து வீடு திரும்புகிறான் என்பதுதான் நம் தாத்பரியம். இதுதான் உண்மை. ஐயப்பன் மிகப்பெரிய மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு கடவுள். நீங்கள் நெய் தேங்க கொடுங்க, குழந்தை வேணாமா, கடன் பிரச்சனை தீரணுமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறீங்களோ, யாரும் மாலை போட்டிருப்பாங்கல்ல அவங்க கிட்ட நெய் தேங்காய் கொடுத்து விடுங்க. முடியாதவர்களுக்கு தான் நெய் தேங்காய் கொடுக்க சொல்லியிருக்கேன். முடிந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஐயப்பனை போய் பார்த்துட்டு வாங்க, உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாரு. லோக வீரியம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யம் அப்படின்னு வரும். விப்ரபோஜம் விஷ்ணு வந்தியம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். வாஸ்து ஆகட்டும், எண்கணிதமாகட்டும், ஜோதிடமாகட்டும், ஆன்மீகமாகட்டும், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு எதை பற்றி என்றால், சாஸ்தா தர்மசாஸ்தா என சொல்லக்கூடிய ஐயப்பனை பற்றி தான். கார்த்திகை மாதம் அற்புதமான ஒரு ஒரு விஷயத்தை பேசப்போகிறோம். ஏன் ஐயப்பன் காட்டில் போய் அமர்ந்தார், ஏன் சிட்டியில் அமர வேண்டித்தானே, ஏன் மலைகளின் மேல் போய் அமர்ந்தார், ஏன் பொன்னம்பலமேட்டில் ஜோதி தெரிகிறது, இப்படி பல கேள்விகள் எனக்குள்ளே இருக்கும் பொழுது பல விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். ஐயப்பன் யோகாசனத்தில் இருக்கிறார். மாபெரும் மாயையை அகற்றி ஞானத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். அனைத்து தெய்வங்களுமே ஆறு கை, 12 கை, 18 கைகள், 2 முகங்கள், 4 முகங்கள் என சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் ஐயப்பன் மட்டுமே மனித வடிவில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் என்பதை நான் மீண்டும் இங்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஐயப்பனுடைய நமஸ்கார மந்திரங்கள்ல லோக வீரியம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். லோக வீரியம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யம் அப்படின்னு வரும். விப்ரபோஜம் விஷ்ணு வந்தியம் விஷ்ணு சம்போரியம் சுதம் சிப்ரப்ரசாத நிரதம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் என சொல்லக்கூடிய அச்சரங்கள். இந்த அச்சரங்கள் ஏழு அச்சரங்களும் பாண்டியேஷவம் சதிரகம் கேரளே கேலி விக்கிரகம் ஹாதத்ரான பரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். இந்த அச்சரங்களை நீங்கள் ஒவ்வொரு அச்சரங்களையும்
முழுமையா தமிழாக்கம் செய்து முழுமையாக புரிந்து கொண்டால் இதில் இருக்கக்கூடிய உண்மை தத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வீரன் என்பவன் யார்? தன்னை விட பலத்தில் குறைந்தவனை வீழ்த்துபவன் அல்ல. தன்னை விட பலத்தில் குறைந்தவனை வீழ்த்துவது வீரன் அல்ல. அப்ப வீரன் என்பவன் யார்? வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வல்லமையும் வலிமையும் கொண்டிருந்தாலும் அவ்விடத்திலே பொறுமையை கடைபிடித்து அதை சமரசம் செய்யக்கூடிய புத்திமான் தான் வீரன். அப்போ பக்குவம் பொறுமைனா என்ன? இறைவன் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்ன? இறைவன் என்ன சொல்றார்? என் வாழ்க்கையில் கடன், நோய், வம்பு, வழக்கு, திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்கள், டிவோர்ஸ், குழந்தையின்மை எல்லாம் ஏன் இந்த பிரபஞ்சம் கொடுக்கிறது? ஒரு மனிதனாக ஏன் நாம் பிறந்தோ, ஏன் இதெல்லாம் அனுபவிக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை நாம் இங்கே வைக்கும் பொழுது, செய்வினை என்றால் என்ன? நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலுக்குண்டான வினை பயன்தான் செய்வினை. நாம் பெறுகின்ற ஒவ்வொன்றும் நாம் கொடுத்ததே என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். நாம் கொடுக்காத ஒரு விஷயத்தை நம்ம பெற முடியாது. இன்பமாகட்டும் துன்பமாகட்டும், இத முதல்ல இந்த கருத்தை நீங்கள் உள்வாங்க வேண்டும். நாம் கொடுக்காத ஒரு விஷயத்தை நாம் என்ன பண்ண முடியாது? பெற முடியாது. அப்போ நாம் பெறுகின்ற விஷயம் எல்லாம் கொடுத்த விஷயம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இந்த இடத்தில் இதை சொல்கிறேன் என்றால், ஐயப்பன் என்பவர் ஒரு ஞான கடவுள். ஞானம், ஞானம் என்ன? தெளிவு. தெளிவு எங்க வரும்? அடிப்பட்ட பிறகு வரும். கடன் கொடுத்து ஏமாந்த பிறகுதான் பணத்தின் அருமை வரும். அது ஒரு பணம், இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஞானம் பிறக்குது. ஐயப்பனை வணங்குபவர்கள் ஒரு நாள் மிகப்பெரிய தெளிவு அடைவார்கள் என்பதுதான் உண்மை. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவர் என்ன சொல்றார் ஐயப்பன்? ஏஷ்ய தன்வந்திரி மாதா பிதா குரு த்ரோபிஷத்தவங்க தம் சாஸ்தாரம் அகம் வந்தே மகா வைத்தியம் தயாநிதம் சொல்றான். இப்ப இது என்ன? நோயாகட்டும், நோய்க்கும் மருத்துவரா ஐயப்பன் இருக்காருன்னு சொல்றாங்க. காருண்யாமிருத ஊரிதம் சர்வ விக்ன ஹரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாம் ஏகம். ஐயப்பனை எப்படி வர்ணிச்சிருக்கிறாங்க? நோய்க்கு மருத்துவரா, நாட்டுக்கு அரசனா, பக்தருக்கு கடவுளா வர்ணிச்சிருக்காங்க. இறைவன் இல்லை என்று பேசக்கூடிய நாத்திகவாதிகளாக இருந்தாலும், அறிவியல் பேசுகிறவர்களாக இருந்தாலும், சபரிமலையை ஏறி இறங்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. கோடி ரூபாய் பணம் வைத்திருந்தாலும் சில பேரால் மாடப்போட முடியாது. அது ஐயனின் கட்டளையை அவர் விருப்பப்படணும். இரண்டு காலும் இல்லாத ஒருவர் பெரிய பாதையை நடக்கிறார். ஒரு கால் இல்லாதவர் ஒருவர் பம்பாவில் இருந்து நடக்கிறார். இறைவன் தனக்கு குறையை வைத்து விட்டாரே என்று அவர்கள் நினைத்தால் அவங்க ஐயப்பன் கோயிலை பார்க்க வருவாங்க. ஆனால் சில பேர் நாம் இங்க என்ன பண்றோம்னா, இறைவன் என்ன கஷ்டப்படுத்திட்டாரு, கடனை கொடுத்துட்டாரு, நோயை கொடுத்துட்டாரு, நான் இறைவனை பார்க்க போட்டேன், ஐயப்பனை பார்க்க போக மாட்டேன், நான் மாலை போட மாட்டேன். பொறுமையா யோசிங்க. நம் சந்தோஷத்துக்கு நாமே காரணம் என்று மார்த்தட்டி கொள்கிறோம். ஒரு விஷயத்தில் ஜெயித்து விட்டால் நான் திறமைசாலி, நான் ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்றோம். தோத்துட்டா எனக்கு கந்திருஷ்டி, எனக்கு செய்வின பிரச்சனை, எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்றோம். வெற்றிக்கு நீதான் காரணம் என்றால் தோல்விக்கும் நீங்கள் தானே காரணமாக முடியும். அதை எப்படி மற்றவங்க காரணமாக முடியும்? நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஜெயிச்சிட்டேன்பா.
அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா தோத்துட்டா, அதுக்கு நம்ம தானே காரணம். வெற்றியை மட்டும் கொண்டாடக்கூடிய நீங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ள மறுப்பது ஏன்? அந்த இடத்தில் கடவுள் கைவிடவில்லை. உங்களை நீங்கள் முதலில் உணர வேண்டும் என்றால் சபரிமலை ஐயப்பனின் சரணாகதி தான் உங்களை உணர வைக்கும் என்று நான் சொல்கிறேன். எவ்வளவு கோயில் பார்த்திருப்பீங்க, எவ்வளவு வழிபாட்டு முறைகள் பார்த்திருப்பீங்க, ஆனா ஐயப்பனுடைய வழிபாட்டு முறை மிகவும் வித்தியாசமானது, மிகவும் முற்றிலும் மாறுபட்டது. ஒரு தேங்காய் அதை வந்து குடுமையை எடுத்துட்டு ஏன் நெய்யை ஊத்தணும் யோசிக்கணும் இல்லையா? நம்ம முன்னோர்கள் வைத்த ஒவ்வொரு வழிபாட்டு முறையிலும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அந்த தேங்காவின் மேலே இருக்கக்கூடிய நார் தான் நம்மளுடைய 72,000 நாடி நரம்புகள். தேங்காவில் 3 கண்ணு இருக்கும், 2 புறக்கண்ணு 1 அகக்கண்ணு இருக்கும். ஞானக்கண், நெற்றிக்கண். அந்த நெற்றிக்கண் வழியா தான் நெய்யை ஊத்துறோம், உள்ள இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்துடுறோம். நம் தீய எண்ணங்களே வெளியே எடுத்து உயிராகிய நெய்யை அதிலே நிரப்பி பால் தயிராகவும் தயிர், மோராவும் மோர், வெண்ணையா வெண்ணெய் எடுத்து வெண்ணையிலிருந்து நெய் எடுப்பாங்க. நெய்க்கு மேல எதுவும் கிடையாது, ஃபைனல் ஸ்டேஜ் அதுதான். ஒரு பொருள் பாலாத உருவாகி அதோடைய ஃபைனல் முழுமை என்பது நெய்யில் தான் அடைகிறது. ஒரு மனிதன் மனிதனாக பிறந்து அவன் பக்குவ நிலையை அடைவதுதான் இந்த நெய்யை குறிப்பிடுகிறோம். அந்த நெய்யை உயிருக்கு நிகராக உள்ளே நிரப்பி பூத உடல்ல அந்த நெய் எடுத்துட்டு போறோம். தேங்காய் தான் உடல், நெய் தான் உயிர், எடுத்துட்டு போறோம். அங்க உயிராகிய நெய்யை அபிஷேகம் செய்து தன் உயிரை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து தன் உடலை அங்கே எரித்து புதிய மனிதனாக புதிய பிறப்பெடுத்து ஒருவன் சபரிமலையில் இருந்து வீடு திரும்புகிறான் என்பதுதான் நம் தாத்பரியம். இதுதான் உண்மை. ஐயப்பன் மிகப்பெரிய மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு கடவுள். ஒரு ஆபரண பெட்டி வருகிறது, அந்த ஆபரண பெட்டிக்கு மேல பாத்தீங்கன்னா கரெக்டா கருடன் வட்டம் அடிக்கும். இது யாரா ட்ரைனிங் கொடுக்க முடியுமா? ட்ரைனிங் கொடுத்தாதான் சாத்தியமா கருடனுக்கு? பொன்னமரம் ஒட்டியில் ஜோதி தெரிவதற்கு முன்னே ஒரு நட்சத்திரம் வந்து கரெக்டா பக்தரை பார்த்துட்டு செல்லும், எவ்வளவு பெரிய சாத்தியம்? புல்மேட்டில் இருப்பவர்களுக்கு அந்த நட்சத்திரம் கிளீனா தெரியும். அதனால் இறைவன் பொருளாதாரத்தை கொடுப்பதற்கோ பொருளாதாரத்தை எடுப்பதற்கோ இறைவனுடைய வேலை இல்லை. உன்னை பக்குவப்படுத்தி உங்களை ஞானத்தை உங்களை புகுத்தி இந்த உலகத்தை புரிய வைப்பதுதான் இறைவனுடைய வேலை. அதை இறைவன் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது நீங்கள் இறைவனிடத்தில் சரணாகதி அடைகிறீர்களோ அப்பொழுது இறைவன் கிட்ட நீங்க க்ளோஸ் ஆயிடுறீங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். நான் எப்படி இறைவனை வணங்குகிறேன் என்பதை ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா, இப்ப நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன். உதாரணத்துக்கு என்கிட்ட இங்கிருந்து சபரிமலைக்கு போறதுக்கு பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஐயப்பன் என்னை சோதிக்கிறாருன்னு நான் சொல்ல மாட்டேன், என்னை கஷ்டப்படுத்துறாரு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு நேரம் சரியில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், நடந்து போவேன். இதுதான் என்னுடைய ஸ்டைல். நீ என்னை எவ்வளவு சோதித்தாள், எவ்வளவு பல பரீட்சை வெடித்தாலும், நீ என்னை வெறுத்தாலும் என் கடமையை நான் செய்ய தவற மாட்டேன். இதுதான் உண்மை. எப்படி சரணாகதி தான். நான் டூ வீலர்ல சூப்பர் எக்ஸல்ல போயிருக்கேன். 2018 சூப்பர் எக்ஸல்ல சென்னையில இருந்து போயிருக்கேன். இறைவன் உங்கள் வாழ்க்கையை ஒரு நாள் மாத்துவார் என்று நீங்கள் நம்பினால் காரணம் சொல்வதை விட்டு விடுங்கள், சரணாகதி ஆகிவிடுங்கள். எங்கோ ஒரு நாள், ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு நிமிடம் நம் வாழ்க்கை மாறிவிடாதான் ஒவ்வொருத்தரும் ஏங்குவீங்க. ஏதோ ஒரு குட் கிராமம், டவர் கிடைக்காத ஊர்ல இந்த வீடியோவை பார்ப்பீங்க, உங்க வாழ்க்கை ஒரு நாள் மாறிடாதான் நீங்க ஏங்குவீங்க. உங்க ஏக்கத்தை நிச்சயமாக இறைவன் மாற்றுவார். அதனால் இந்த ஐயப்பனுக்கு போக முடியாத பெண்களாக இருந்தால், சில பேரால போக முடியாத சுச்சுவேஷன்கள் இருக்கும், உங்க குடும்ப சூழ்நிலை இருக்கும்,
நெய் தேங்காவை கொடுத்து விடுங்கள் சபரிமலைக்கு. நிச்சயமாக அதனுடைய பலனை நீங்கள் அடுத்த வருடம் கார்த்திகை மாதம் அனுபவிப்பீர்கள். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. பாம்பன் சுவாமி சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? என்னை ஆதரித்து அருளும் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரை ஆதரியாத நிற்குமோ ஐயம் வேண்டாம். வா, என்ன கை விட்டு என்ன நம்பணும்? பக்தர்களை கை விட்டுறாத முருகான் வேண்டுகிறார் பாம்பன் சுவாமி. அதே மாதிரிதான் நிச்சயமாக என்னை தொடர்ந்து பின்பற்றக்கூடிய, என்னை தொடர்ந்து ஃபாலோ செய்யக்கூடிய என் மக்களாகிய உங்களை நிச்சயமாக இறைவன் காக்க வேண்டும் என்று இத்தருணத்திலே இறைவனை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் நெய் தேங்காய் கொடுங்க. குழந்தை வேணாமா? கடன் பிரச்சனை தீரணாமா? உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணும்னு என்ன நினைக்கிறீங்களோ, யாரும் மாலை போட்டிருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட நெய் தேங்காய் கொடுத்து விடுங்க. முடியாதவர்களுக்கு தான் நெய் தேங்காய் கொடுக்க சொல்லியிருக்கேன். முடிந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஐயப்பனை போய் பார்த்துட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஆணவம், கண்மம், மாயை, இது மூன்றுத்தையும் விட்டுடணும். விட்டுட்டா ஜீவாத்மாவாகிய நீ பரமாத்மாவாகிய என்னிடம் ஒன்று சேர்வாய் அப்படின்னு சொல்றார். இதுதான் அவர் உட்காந்துருக்க சின்முத்திரையோடைய விளக்கம். ஆணவம், கண்மம், மாயை, இது மூணுத்தையும் என்ன பண்ணோம்? விட்டுணும்னு சொல்றார். விட்டுட்டா ஜீவாத்மாவாகிய நீ பரமாத்மாவாகிய என்னுடன் ஒன்று சேர்வாய். இப்படி உட்காந்துருக்காரா? இல்லை என்றால் மண்ணில் போய் சேர்வாயின்னு சொல்றார். இப்படிதான் இருப்பார் ஐயப்பன். கரெக்டா? இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆணவம், கண்மம், மாயை விட்டு ஜீவாத்மாவாகிய நீ பரமாத்மாவுடைய என்னுடன் சேர்ந்து விட்டு இறைநிலை அடைய போகிறியா? இது இல்லைன்னா நீ மண்ணில் போய் சேர போறியான்னு இறைவன் கேட்கிறார். அப்போ தான் தான் பெரிய ஆளு, தான் தான் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஹெட்வைட் எல்லாம் விட்டுட்டு, விவாதம் பண்றதை விட்டுட்டு, பிறர்களை குறை பேசுவதை விட்டுவிட்டு, பிறந்த கர்மாவை கழிக்க ஒரு நல்ல வாய்ப்பு இறை வழிபாடு. ஐயப்பனுக்கு முடியாதவர்கள் நெய் தேங்காய் கொடுத்து விடுங்க. நெய் தேங்காய் கொடுக்குறவங்க குறைந்தது மூன்று நாளாவது விரதம் இருக்க. விரதம் என்பது என்னன்னா சாப்பிடாம இருக்கிறது இல்லை. ஒருவேளை சாப்பிடாம இருங்க. முடியலன்னா ஒருவேளை சாப்பிடாம இருங்க. முடிஞ்சா ரெண்டு வேளை சாப்பிடாம இருங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். முடிகிறவங்க நிச்சயமா ஐயப்பனை போய் பார்த்துட்டு வாங்க. பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் யார் என்றால் ஐயப்பன். தவ வலிமை, தவ புதல்வன் அவர், தவ வலிமை புரிந்தவர். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அவரை வர்ணிக்க வேண்டும் என்றால் வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம், அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம், அவரை பற்றி இன்னும் எவ்வளோ பேசலாம். அதனால எங்க குருசுவாமி ஒரு பாட்டு அடிக்கடிக்கு பாடுவார் பூஜையில, வாழ்வே பொய்யப்பா, வாழ்வே பொய்யப்பான்னு ஒரு பாட்டு பாடுவார். அந்த பாட்டு வந்து ஒரு ஞானத்தை சொல்லும். வாழ்வே பொய்யப்பா, சாவதுதான் மெய்யப்பா, தாழ் பணிந்தோமே ஐயப்பா, இந்த ஏழைகளை காத்தருள்வாய்னு பாடுவார். அதனால் வாழ்வே பொய்யப்பா, வாழ்வதுதான் மெய்யப்பா என்று நான் சொல்கிறேன். அனைவரும் வாழ்வதற்காக பிறந்திருக்கிறோம். நல்ல ஆரோக்கியத்துடன், கடன் இல்லாமல், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். நெய் தேங்காய் கொடுத்துட்டு குழந்தை கிடைச்சிருக்கு. நிறைய விஷயத்தை மாற்றக்கூடியவர். யந்திரம், மந்திரம், தந்திரம், சூனியத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட கடவுள் ஐயப்பன். அப்படியே தூக்கி அடிச்சிருவாரு. இங்கெல்லாம் அங்கெல்லாம் வந்து இந்த எலும்புச்சப்பாடு உருட்டி வைக்கிறது, மந்திரம் வைக்கிறது, இதெல்லாம் ஐயப்பன் கிட்ட ஒன்றும், ஐயப்பன் கிட்ட நெருங்குறவங்கெல்லாம் சும்மா அது வந்து வீட்டுக்கு வர கரண்ட் கிடையாது, ரயில்வே கரண்ட் மாரி ஐயப்பன் பவர். அதனால் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் அடைய வேண்டும். அனைவருக்கும் ஐயப்பனின் அருள் போய் சேர வேண்டும். அனைவருக்கும் ஐயப்பனின் கிருபா கடாட்சிகம் கிடைக்க வேண்டும். இந்த பல வருட ஐயப்பன் கோயில் பயணத்திலே நான் கண்ட ஒரு உண்மை, 60 வயசு பாட்டி வராங்க, கால் இல்லாதவர் வர்றாரு, கை இல்லாதவங்க வராங்க. எதுக்காக வராங்க? கோடி ரூபாய் பணம் கேட்டு வராங்களா? இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க வாழ்க்கையில் ஐயப்பன் நடத்திருக்காரு, அந்த நன்றியை செலுத்துறதுக்காக, அந்த நன்றி கடனுக்காக வராங்க. நிச்சயமா ஐயப்பன் மிகப்பெரிய கருணை உள்ளம் கொண்டவர். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை.
உணர்ந்த ஒரு சில விஷயத்தை சொல்ல முடியாது, உணரதான் முடியும். நான் நிறைய விஷயம் அவர்கிட்ட உணர்ந்திருக்கேன், நான் உணர்ந்த விஷயத்த நீங்களும் உணரதான் முடியாது, வாயால் சொல்ல முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் போய் ஐயப்பனை பாருங்கள், மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார். ஐயப்பன் கோயிலிருந்து அந்த மணி கழுத்தில் கட்டுவாங்க, மூன்றாவது வருஷம் போகிற மணிகண்ட சுவாமிகள், அந்த மணியை போயிட்டு மணி மண்டபத்தில் கட்டுங்க. விநாயகர் கோயில்லையோ ஐயப்பன் இருக்கிற இடத்துல தயவு செஞ்சு கட்டாதீங்க. அதை கட்டிட்டு நீங்களே தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கன்னா, நம்ம நிறைய பேருக்கு இந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு மணி கொடுக்குறோம், முடிந்தவர்கள் மணியை எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம கிளைண்ட்ஸ் நிறைய பேர் குழந்தை இல்லாத இருக்காங்க, இல்லை உங்கள் உறவினர்கள் இருந்தால் நீங்கள் உங்கள் உறவினர்கிட்ட குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுங்க, இல்லைன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. நம்ம உங்கள் கையிலே நம்ம கிளைண்ட்ஸ் யாருனா வர வச்சு குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். நம்மகிட்டே கொஞ்சம் மணி வச்சுருக்கோம், போன வருஷம் நிறைய பேருக்கு வர வச்சு கொடுத்தோம், இந்த வருஷம் கொஞ்சம் மணி வச்சுருக்கோம், குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த ஐயப்பன் கோயில் மணியை கொடுக்க போகிறோம். அதன் மூலியமாக குழந்தை பிறந்தவர்கள் நிறைய பேர், ஐயப்பனுடைய அனுகிரகத்தால் மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். ஐயப்பனை போய் பார்த்துட்டு வாங்க, காரணம் சொல்லாதீங்க, பொருளாதாரத்தை சொல்லாதீங்க, கஷ்டத்தை சொல்லாதீங்க. நான் இப்போ சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன், ஐயப்பன் ஜீரோ இல்லை, ஜீரோ மைனஸ் பேலன்ஸில் என்னை கொண்டு பண்ணாலும் நான் நடந்து கூட போவேன். ஏன் என்றால், இறைவன் எவ்வளோ சோதித்தாலும் நாம் கொண்ட பக்தியும் காதலும் இறைவன் மீது துளியளவும் குறையாமல் இருக்கணும். அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இறைவன் ஐயப்பன் மலையிலிருந்து நம்மளை நோக்கி வந்துடுவார், அதுதான் உண்மை. அதனால் இறைவன் ஒரு நடத்துகின்ற நாடகத்தில் ஒவ்வொரு நாடகத்துக்கு பின்னாடியும் பெரிய ஒரு காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, ஒரு தாத்பரியமும் ஒரு காரணம் இருக்கும். அதை உணர்ந்தவர்களுக்கு நிச்சயமாக புரியும் என்று சொல்லி அனைவருக்கும் ஐயப்பனுடைய அனுகிரகம் போய் சேரட்டும். முடியாதவர்கள் நெய் தேங்காய் அவசியம் கொடுத்து விடுங்க, யார் ஐயப்பன் சுவாமி போனாலும் நெய் தேங்காய் கொடுத்து விடுங்க. முடிஞ்சவங்க ஐயப்பனை போய் பாருங்க, நெய் தேங்காயில் மிகப்பெரிய ஒரு விசேஷம் அடங்கி உள்ளது. அது மூன்று கண் உள்ள தேங்காயில் நாணக்கண் வழியாக அந்த நெய்யை நிரப்பி, உயிராகிய நெய்யை உடலாகிய பூத உடல் தேங்காயில் நிரப்பி அனப்படுத்து, பெரிய விசேஷத்தை குறிக்கும். அதனால் உங்கள் வீட்டில் பத்து பேர் இருக்கீங்கன்னா பத்து வேண்டுதல்னு சொல்லிட்டு ஒரே ஐயப்ப சுவாமி கிட்ட பத்து நெய் தேங்காய் கொடுத்து விட்றாதீங்க. முக்கியமாக என்ன ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, எது முதன்மையான விஷயமோ அதை வேண்டிகிட்டு ஒரு நெய் தேங்காய் கொடுங்க, நிச்சயமாக அது நிறைவேறும். ஒரு வாரம் விரதம் இருங்க, இல்லைன்னா மூணு நாளாச்சு விரதம் இருந்து நெய் தேங்காய் கொடுங்க. ஐயப்பனுடைய மகிமை உலகமெங்கும் போய் சேர்ந்து, வெளிநாட்டில் இருந்தெல்லாம் நிறைய பேர்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு வராங்க, நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில பேர் இன்னமும் கூட நான் போக முடியல கஷ்டம் சொல்லி சொல்கிறீங்க, இல்லை ஐயப்பன் நிச்சயமாக நீங்கள் மனதில் வைத்தால் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை வந்து கூப்பிட்டு போவார். ஐயப்பனுடைய அனுகிரகம் அனைவருக்கும் போய் சேரட்டும் என்று கூறி, சுவாமியே சரணம் ஐயப்பா, அனைவருக்கும் நல்ல விஷயம் நடக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியன். நன்றி, வணக்கம்.